வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் சால்னா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ். ஆவாரம்பூ. ஆவாரம்பூவை தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை சரியாகும், சுகருடைய லெவல் வந்து கம்மியாகும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு. With no delay, let's go to the video. வெஜிடபிள் சால்னா செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பட்டை, முந்திரி பருப்பு 4, ஹாஃப் டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. கேரட், பீன்ஸ், ஸ்வீட் பட்டாணி இது மூணும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன். சோம்பு தான் வாசனை கொடுக்கறது. சீரகம் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட், அடுத்து பீன்ஸ், அடுத்து பட்டாணி. இப்ப நல்லா எண்ணெயிலே கிண்டி விட்டுடலாம். இது வந்து ஒரு 50% வந்து நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்ப நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் எடுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் சூப்பரா சால்னா ரெடி ஆயிடுச்சு. சால்னாவோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.